வணக்கம், வெல்கம் டு டாஸ்கோப். யாரு இந்தியாவா பாகிஸ்தானா அமெரிக்காவா சைனாவா, இதுல யாருமே இல்லைங்க. ஆப் தான் மாசு. என்னடா இந்த லாக்டவுன் யோசிச்சுட்டு போகும்போது அது 1.0, 2.0, 5.0 வந்து நிக்குது. வீட்டுல என்னதான் பண்ணலாம்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருந்தது நாம மட்டும் இல்லைங்க, நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்காகவே வாழும் அந்த சேவியர்ஸ் தான். அந்த நேரத்துல சில விஷயத்த நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அதை பார்ப்போம். அது இப்போ இன்னவா இருக்கும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் சேர்த்து அழைக்கிறீங்க. போயிட்டு சிவனேன்னு மத்தர் இருந்தாங்க. நம்ம போலீஸ் லத்தியோட தொடர்த்தி புடிச்சு இதெல்லாம் சமூக குற்றம் செய்யக்கூடாது நம்ம நம்ப வச்சு ஏமாத்திட்டு இப்போ லீகலா பிளே ரம்மின்னு எல்லா சேனலையும் ஆட போட்டு டெம்ட் பண்ணி சமூக குற்றமாவது ஹேர் ஆகுதுன்னு விளையாடி தோத்துட்டாப்புல பாவம். சரி, விட்ட காசை புடிப்போமே, எல்லாம் லீகல் தானேன்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து கையை வச்சிட்டாப்புல அதுக்குன்னு அரசு சொல்லிங்களா. காளிங்கன் பிரசாந்த் ஆகிய இருவரையும் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் ஏடிஎம்மில் கையாடல் செய்த 78 லட்சம் ரூபாய் பணத்தையும் ஆன்லைனில் ரம்மி விளையாண்டு தோற்றுவிட்டதாக கூறியுள்ளனர். விட்ட பணத்தை பிடிக்க அடுத்தடுத்த நாட்களில் பணத்தை கையாடல் செய்ததாகவும் தங்களால் பணத்தை வெல்ல இயலாமல் போய்விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சரி, இந்த வீடியோவை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிஎம் கேஸ்ல இருந்து நிதிய சட்டு புட்டு அனுப்பிச்சுடுங்க, இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது பிஎம் கேர்ஸா? அது என்ன உன் அப்பா வீட்டு சத்த கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? ஆமாங்க, இங்க நாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்தோன்னா ஆன்லைன்ல போட்டு விட்டோம். அதுக்கு கேப்பீங்களா என்னங்க இது? அப்போ பிஎம் கேர்ஸ் நாட் ஃபார் அஸ்ஸா? சைனாக்கு மிகப்பெரிய அறிங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியா. சோ இந்தியா முன்னேறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமே எல்லா பொருளும் மேக் இன் இந்தியா தான். இத திரும்ப நம்பணும். எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு உண்மையாவே மேக் இன் இந்தியா அப்படின்ற பேரு கேட்ட மாதிரி ஒரு இந்தியன் கேமிங் ஆப் சிறப்பா செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்தியால மட்டும் இல்ல, பல கண்ட்ரீஸ்ல அதோட சாப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேம்ஷன் அப்படின்ற மும்பை பேஸ்ட் கேம் டெவலப்பிங் கம்பெனி தான் அது. அதோட பவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஷ்வால், அவங்க ஒய்ஃப் சோனி ஜெய்ஷ்வால், அவங்களும் அதே சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் இருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் ஆப்னு சொல்லலாம். 10 கோடி பேர் டெவலப் பண்ணப்பட்டது. அது இல்லாம இன்னைக்கு டேட்ல இது 35 கோடிய தாண்டி போயிருக்கு. இது ஒரு நாளைக்கு சராசரியா 5 கோடி பேர் மேல இந்த கேம் யூஸ் பண்றாங்களாம். சோ யூலோ சொல்லியாச்சு, இந்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது லூடோ கிங்கை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ இந்த லூடோ கிங்கோடைய ஒரு மாசத்துடைய வருமானம் மட்டுமே பாத்தீங்கன்னா 2.5 கோடி ரூபாய் வருது சராசரியா. இது இந்த லாக்டவுன் அப்பதான் பயங்கர ஹிட்னு சொல்லலாம். இந்த லாக்டவுன் முதல் வாரத்துல ஒரு 9 மணிக்கு மேல யூஸ் பாத்தீங்கன்னா சர்வர் எல்லாம் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ இங்க எல்லாரும் ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறதுனால ஸோ எல்லாம் வீட்லயே உட்காந்து ஒரு 10 நாளா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா என் புதுசா வரவங்களே அது விளையாட முடியாது. ஸோ மெயின்டெனன்ஸ் பாவ போட்டு விட்டாங்க, புதுசா வர விளையாடுறது பழைய பழைய மட்டும் விளையாடிட்டு இருக்காங்க.
ஸோ ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எப்படி ரெடி பண்ணாங்க பாருங்க, 8 சர்வரில் மட்டுமே இயங்கிட்டு இருந்த கேம் இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட சர்வர்ஸ்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்னு நீங்க பாருங்க. இந்த கம்பெனி, இந்த கேம்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு இது மட்டும் இல்லை, இது இல்லாம அடுத்தடுத்த கேம்ஸ் வளர்த்துக்கு ரெடியா இருக்கு. இப்போ கேரம் கிங், அப்புறம் சுடோகோ கிங், அப்படி இன்னும் சில போர்ட் கேம்ஸும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பொதுவா சொல்லுவோம், இந்த மொபைல் விளையாடுறதுக்கு தரையில போர்டு போட்டு விளையாண்டா கூட கண்ணு கெடாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இதுல சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம்னா, பிளே வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்டவுன்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போக முடியாம வர முடியாம இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சைமல்டேனியஸா இந்த கேம் விளையாட முடியும். ஸோ 4-player கேம்ஸ் தான் இப்போ இருக்கு. அந்த கேம்ல நம்ம பாத்தீங்கன்னா சேட் பண்ணிக்க முடியும், சேட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ண முடியும், அப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ் மாத்தி மாதிரி அமைச்சிக்க முடியும். ஸோ அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் இல்ல ஆட் பண்ணிருக்கிறது இந்த கேம் உடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ இதுல புதுசா சில அப்டேட்ஸ் வரப்போகுது. அந்த அப்டேட்ஸ் கண்டிப்பா இதோடைய ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் சொல்லலாம். ஆடியோவே விட போறாங்க. ஸோ நம்ம ஆடியோவாவே பேசிக்கலாம், திட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட்டா இருக்கும்னு நம்பலாம். அடுத்தது, இந்த கேம் 4 பேர் தான் விளையாட முடியும்ன்றது இப்போ இருக்கு. இதை 6 ஆகும் 8 ஆகும் 8 பேர் வரைக்கும் விளையாடுற மாதிரியான அடுத்தது அப்டேட்ஸ் வரத்துக்கான ஆப்ஷன் இருக்கு. இது என்ன லூடோ கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா ஹிந்தியில பச்சிஷி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல சொக்கட்டான் அப்படின்றது தாயம் அப்படின்ற பேர்ல இருக்கு. இப்ப தாயம்ன்றது பாத்தீங்கன்னா முதல் கல் அப்படின்றதா ஒரு அர்த்தம். இதுவே பாருங்க, கன்னடத்துல பாத்தீங்கன்னா பகடின்னு சொல்றாங்க, மராத்தில பகடி பட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹிந்தியில பச்சிஷின்றது. இந்த பச்சிஷி இவர் மும்பை பேஸ்ட் கம்பெனினால இந்த பச்சிஷி அப்படின்ற கேம் பேஸ் பண்ணி தான் பலதா சொல்றாங்க. இதுல எது முதல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். ஏன்ஷியன் டைம்ல என்னவா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகாபாரத்துல பார்த்துருப்போம், சகுனியோடைய பேவரட்டான ஆட்டம் இதுதான். பாஞ்சாலிய பனை வச்சு விளையாடப்பட்ட ஆட்டமும் இதுதான் சொல்லலாம். ரெண்டாவது, இந்த அக்பர் இருக்காரு இல்லையா, இந்த அக்பர் வந்து ராஜா இல்லையா. ஸோ அந்த ராஜா இந்த கேம் எப்படி விளையாடுறாருன்னு பாத்தீங்கன்னா, 16 பேர் இந்த பேஸ் 4 டீமுக்கு, இந்த 16 பேரையும் சோல்ஜர்ஸ் நிக்க வச்சிருக்காங்க. அவங்க அரண்மனையிலேயே இந்த கேமுக்கு ஒரு பெரிய செட்டு போட்டுருக்காங்க. செட்டு மீன்ஸ் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படியே பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல 16 பேரையும் போட்டு இவங்க 2 பேர் விளையாடுறாங்க, 4 பேர் விளையாடுறாங்கன்னா இவங்க போடுற ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த 16 பேரும் போய் நிக்கணும், ஓடி ஓடி போய் நிக்கணும், ஒரு ஆள் வெட்டிட்டு திரும்ப அந்த கேம் விளையாடுற காயின்ஸ் மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணணும். ஸோ எப்படிலாம் துன்புறுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இந்த தாயத்துக்கும் இந்த லூடோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெருசா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே கேம் தான் இது. என்ன ஒண்ணுன்னா, இந்த தாயம் பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் நம்ம ஊர் சைடு வந்து ஸ்கொயர் ஷேப்ல கோடு போட்டு விளையாட இருப்போம், கிராஸ் ஷேப்லயும் இருக்கு. ஸோ இந்த லூடோ கிங்ன்றது கிராஸ் ஷேப்ல தான் வச்சிருக்காங்க. இந்த லூடோல என்னன்னாலும் அவங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாயத்துல தாயம் போட்டா வெளியே வர முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது இல்லாம யாராவது வெட்டினாதான் மழை ஏற முடியும் அப்படின்றது இருக்கும். இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது, யாரையும் வெட்டலாம் தேவையில்லை. நீங்க 6 போட்டா வெளியே வந்துடலாம், யாரையும் வெட்டாமே ஸ்ட்ரெயிட்டா போய் நீங்க பழுத்துக்கலாம் அப்படின்ற சில ஆப்ஷனை சிம்பிளிஃபை பண்ணதுனால அது இன்னும் கொஞ்சம் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப லாக்இன் போட்டீங்க, நம்ம மொத்தமா காலி பண்ணிட்டீங்க, இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நம்ம மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, ஏன் உலகமே பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்துல இந்த லாக்டவுன் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழந்திருப்போம். நிறைய கம்பெனில இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் புதுசு நம்மளே அந்த கம்பெனி விட்டு வெளியே வர்றதுக்கான சூழல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சோம்னா, எப்படிதான் நம்ம ஒரு சேலரியை டிபெண்ட் பண்ணியிருந்திருக்கோம், நம்மளுக்கு அந்த சேலரி தேவை, நம்ம அடுத்த வேலைக்கு கண்டிப்பா ஓடலாம் போகணும். நம்ம டெஃபினட்டா நம்மளே நினைச்சிட்டா கூட வேலையை விட்டு வந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த சேலரிக்குன்னு பயங்கரமான ஒரு இது கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், அதை விட்டுட்டு வரது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இப்போ அது நடந்துருச்சு, வழியே இல்லை, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது நம்ம பாசிட்டிவா யோசிப்போம். என்னன்னா, இப்போ நீங்க எப்படியோ உங்க ஒரு வேலை தேட போறோம், அந்த வேலையை போய் சேர போறோம், பண்ண போறோம், பட் அதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் பீரியடையாவது நம்ம பிரயோஜனமா பயன்படுத்திக்கணும். அது நான் சொன்ன சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த லூடோ கிங் அப்படின்ற ஒரு சாதாரண இந்த தாயம் அப்படின்ற ஒரு கேம் எப்படி ஒரு கார்பரேட் மயமாச்சு, அது எப்படி ஒரு உலகம் ஃபுல்லா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த கேம்ல எப்படி இவ்வளவு ரூபாய் பணம் பாக்குறாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இதை நீங்க பாசிட்டிவா எடுக்கணும். என்னன்னா, இப்ப நம்ம இந்த அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அந்த கேப்லயாவது நம்ம ஏன் இன்னொரு ஒருத்தவங்க வேலைக்கு போகணும், நம்ம ஏன் ஓனர் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிங்க. நம்ம ஓனர் ஆகிறதுக்கு என்ன தேவை, முதல்ல நம்ம என்ன வேலை பார்க்க போறோம் ஒரு ஐடியா தேவை. ஸோ நம்ம பண்ண போற பிசினஸ்க்கான ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுங்க. என்னன்னா, இந்தியா இல்ல உலகமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்பிதாங்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனியோட வருமானம் தான் ஒரு நாட்டையே எப்படி சொல்றது
ஒரு நாட்டுடைய ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லலாம். அது முக்கியமா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பயங்கரமா இந்தியா சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாம இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை நம்பிதான் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அப்படி இருக்க அந்த சூழல்ல நம்ம ஏன் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்ம உருவாக்கணும்? ஏன்னா இந்தியாவையே தனியார் மயமா ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு தனியாரா ஒரு ஓனரா அவர்களை ஏன் தடுக்கவா போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். சோ அதனால அதுக்கு முக்கியமா தேவைன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யப்போன்னு சொல்லிட்டு நம்ம பிண்டு நம்ப மாட்டோம். சோ அதுக்கு நம்ம ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு வச்சோங்க. அது ஈவன் ஒரு டீ கடையா கூட இருக்கலாம். சோ டீ கடை சொல்றது சாதாரண கிடையாது. டீ கடை வச்சிருந்தாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ அதனால எந்த ஒரு விஷயமா சாதாரண கிடையாது. ஒரு டீ கடையா இருந்தா கூட அந்த டீ கடைக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவை, அந்த அந்த கடைக்கு எவ்வளவு ரெண்ட், சோ அதுக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுங்க. ஒரு நம்ம நிறைய கம்பெனிஸ் நிறைய ஐடியாஸ் நம்ம கொண்டு போகும்போது நம்ம டெஃபினட்டா இந்த பொருளாதாரத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக இந்தியா கவர்மெண்ட் கூட என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய ஃபண்ட்ஸ் லோனா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மேபி ஒரு ப்ரொபோசல் வச்சு கொடுப்பாங்க. அது இல்லாம நம்மகிட்ட சியூரிட்டிக்கு ஏதாவது சொத்து இருந்தா கொடுப்பாங்க. பட் அது எல்லாத்துக்கும் ஒரு மெயினா தேவை ப்ரொபோசல். ஸோ அந்த ப்ரொபோசல ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு மாச சம்பளத்தை நம்பி இல்லாம ஒரு முதலாளியா ஏன் ஆகக்கூடாது அப்படின்றத யோசிங்க. ஸோ திங்க் பாசிட்டிவ், நம்ம கண்டிப்பா செய்வோம். சரி, இதெல்லாம் நீ சொல்றியே, நீ என்ன பண்ணிட்டியே அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா நான் அந்த ஆர்டிகிளை படிக்கும் போதே வெக்கப்பட்டேன். ஸோ இப்ப எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இதை நீங்களும் கேட்டு படிச்சு பார்த்து வெக்கப்படும்னு தான் நான் சொல்றேன். அந்த ஆர்டிகல் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆப், ஒரு தாயை நம்ம கேஷுவலா விளையாடுறது ஒரு கேம், ஒரு காப்பரேட் ஸ்டைல ஒரு கிரியேட் பண்ணி அந்த கேம் வந்து எப்படி உலகம் ஃபுல்லா டெவலப் ஆகி ஒரு ரீச் ஆகுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி நம்ம சாதாரண நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு காப்பரேட் ஸ்டைல போகும்போது ஒரு மிகப்பெரிய வியாபாரமா மாறுது. ஸோ அதை யோசிப்போம். அந்த ஐடியாவுக்கு நம்ம முன்னெடுத்து வைக்கணும். ஸோ அப்போ நம்ம ஒரு முதலாளித்துவ சமூகமா மாற முடியும். Thank you so much for watching this video. அந்த இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.